So hello guys, welcome to my channel Travels. Fair seller, how are you? Romey, nalla irukinga nenikiren. And nam channel la videos put romba naal aachu. So back to form, nam vandu ipo vandu hotels poyitu nam vandu review start pannidom. And iniki nam vandu Coimbatore la vandu na enga vandirukrenu pathinga RS Puram la vandu GOWRA'S appdin solla or shop ku da vandirken. And shop la vandu enna special appdin pathinga vandu or small or tiffin shop da. So light a tiffin and konja milk shakes irukku. Appra vandu nongu paal irukku. So indha mari coffee tea indha mari ella snacks items la irukku. So ellame na inga try panna porom. And indha time la vandu namakku vandu inga dine in illadanaala vandu nam வந்து வீட்டுக்கு போய் டேக் அவே எடுத்து போறோம் ஆர்டர் பண்ணியாச்சும் அண்ட் பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இங்க வாங்கிட்டு நம்ம வந்து வீட்ல போய் நம்ம ட்ரை பண்ணலாம் சோ வாங்க வீடியோக்கு போலாம் ஸோ கைஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அண்ட் ஸோ அவங்களோட டிஷ்ஷெலாம் நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட காம்போ ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த காம்போ பார்த்தீங்கன்னா வந்து பொடி இட்லி இருக்குது அண்ட் சின்ன மினி வடா இருக்குது கேசரி பார்த்தீங்களா கேசரி ஆ அப்படியே நெய்யோடு இருக்குது வா சூப்பராக இருக்குது அண்ட் கொஞ்சம் கிச்சடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபேமஸான தயிர் வடம் அப்படிங்களா தயிர் வடை அவங்களோட ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் என்னடா பிளெயின் இட்லி இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க இது கூட வந்து அவங்க வந்து பட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பட்டரு வந்து மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணி சாப்பிட்டா இனி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அவங்க ஃப்ளேவர் ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம் அது அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து ரசம் கொடுத்துருக்காங்க ஸோ இது அவங்களோட இட்லி கூட சாப்பிட்ருக்கு அப்புறம் வந்து சாக்லேட் பிஸ்கட் ஸோ சாக்லேட் பிஸ்கட் காஃபி ஸோ இது வந்து வெயிட் நான் ஓப்பன் பண்ணி கரெக்டாக வாவ் சூப்பர் ஸோ ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாக சாக்லேட்டு ஸோ அதில் வந்து காஃபி ஊற்றி சாப்பிட்டா இனி வேற லெவலாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஸ்மால் ஒரு டிஃபன் மாதிரி ஸ்மால் பிரேக்ஃபாஸ்ட் இது இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொடி இட்லி ட்ரை பண்ணலாமா எஸ் பொடி இட்லி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இட்லி வச்சுருக்காங்க ஸோ இது காம்போ ஆக்சுவலி ஓகேவா ஸோ பொடி இட்லி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் சட்னி கொஞ்சம் அப்படியே இலையில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலி இலை எது கொண்டு வந்துன்னு மறந்து போயிட்டேன் ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இட்லி ட்ரை பண்ணலாம் ஸோ பொடி இட்லி பாருங்கள் நல்லா பொடியெலாம் போட்டு சூப்பராக இருக்குது இது கூட அந்த மின் சட்னி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மின் சட்னி நம்ம வந்து அப்படி போட்டு சட்னி சூப்பராக இருக்குது சட்னி வந்து ஒரு ஸ்வீட்டாகவும் இல்லாமல் ஒரு ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் நல்லாயிருக்கு அந்த மின் ஃப்ளேவர் வந்து அப்படியே செமையாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம வந்து அடா ஒரு வடா நீங்கள் வந்து மலையாளமில் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து ஃபேமஸ் ஆச்சு அடா ஒரு வடா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் ஓகே யா பர்ஃபெக்ட் ஓகே அது வந்து ரொம்ப ஃபேமஸானது ஸோ இது நம்ம வடை வந்து ட்ரை பண்ணலாம் வடை கொஞ்சம் பெருசாக இருந்துருக்கலாம் சின்ன வடை வந்து ரெண்டாக போட்டிருக்கேன் பெரிய வடை ஒன்று போட்டிருக்கலாம் ஸோ கைஸ் ஆக்சுவலி வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கு ஃபோக்கஸிங் லைட்டிங் வந்து பேட்ரி முடிஞ்சு ஸோ அதனால் வந்து லைட்டிங் நீங்கள் இல்லைன்னு பார்க்காதீங்க கரண்ட் வேறு இல்லை சார்ஜ் போகிற கரண்ட் வேறு இல்லையா சாரி ஃபார் லைட் இல்லை ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிச்சடி ட்ரை பண்ணலாம் ஸோ கிச்சடி வந்து அப்படியே கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருக்காங்க லெட்ஸ் ட்ரை திஸ் முந்திரி திராட்சைலாம் இருக்குது சூப்பராக இருக்கும் இது கூட சட்னி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுதுங்க நான் வந்து நினச்சேன் ஓகே தனித்தனியாக சட்னி கொடுப்பாங்க போல் பொடி இட்லி கொன்று அண்ட் இதுக்கெல்லாம் சட்னி தனித்தனியாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன் பட் வந்து இதே வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப டெம்ட்டிங்கான இந்த கேசரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்புறம் இங்கே எவ்வளோ கீ பாருங்க இங்கே மை காட் வா ஃபுல் ஆஃப் கீ ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பைட் ஓ மை காட் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பைனாப்பிள் ஃப்ளேவரு அதை உள்ளே வந்து கேஷ்யூஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்களா ஸோ நெய்யோட அப்படியே ஸ்மெல்லு ரொம்ப வேற லெவலாக இருக்குது பாருங்களேன் சில கேசரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு பைட் மட்டும் தான் உங்களால் சாப்பிட முடியும் பட் இங்கே வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கிறனால இங்கே வந்து நிறைய கேசரி சாப்பிடலாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும் இந்த ஸ்வீட்டுக்காகவே நம்ம வந்து நிறைய நம்ம சாப்பிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பட்டர் இட்லி ட்ரை பண்ணலாம் நான் ஒரு இட்லி எடுத்துக்கிறேன் அந்த இட்லி இந்த இட்லி கூட வந்து அவங்க வந்து பட்டர் வந்து மேலே ஆட் பண்ண சொன்னாங்க ஸ்பூன்லேயே நம்ம வந்து எடுத்து நான் இதில் என்ன நினச்சேன்னா இந்த இட்லி கூட வந்து இந்த இட்லி வந்து கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா அந்த பட்டர் போட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆகும் ஸோ அது பார்க்குற இனி நல்லா இதாக இருக்கும் பட் கொஞ்சம் நாங்கள் டேக்அவே பார்சல் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் ஆறிடுச்சு பட் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது லெட்ஸ் ட்ரை திஸ் சட்னி எ பைட் ஆஃப் பட்டர் இட்லி வித் சட்னி ட்ரை பண்ணலாம் வாவ் அந்த மெயினாக அந்த பட்டர் டேஸ்ட்டே வருது அந்த பட்டர் வந்து அந்த ஒரு சால்ட்டியான பட்டர் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அப்படியே மெல்ட் ஆகுது பிளெயின் பட்டர் கூட நம்ம ட்ரை பண்ணலாம்
இந்த வாயில் போட்டோம் அப்படி உருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தயிர் வடை ட்ரை பண்ணலாம். தயிர் வடை பார்த்தீங்களா எப்படி. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் தயிர் வடை, மேலே இருக்கிற அந்த பூந்தியோடு எடுத்து நீ தயிருக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தயிர் வந்து கொஞ்சம் சப்பையாக இருக்குது ஒரு மாதிரி. இனி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணால் இனி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது அவங்க வந்து டாப்பிங் மட்டும் லைட்டாக போட்டிருக்காங்க, பட் மோஸ்ட் ஆஃப் தயிரோடலேருந்து இனி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து தயிர் கூட வந்து அந்த ஸ்பைசினஸும் அந்த சால்ட்டினஸும் மிக்ஸ் ஆகி வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயிர் வடைன்னு எடுக்கும்போது ரெண்டு வெரைட்டி ஆஃப் நம்ம வந்து தயிர் வடை பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம வந்து நார்த்தன் சைடில் ஒரு தயிர் வடை இருக்கும், அது வந்து தை வடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுத்தன். ஸோ சவுத்தனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சும்மா தண்ணியாக தான் இருக்கும், பட் வந்து நார்த்தன் சைடில் பார்த்திங்கன்னா தை வடை, அது வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து டேஸ்ட் வந்து நிறையவே டிஃபர் ஆகும். மோஸ்ட்டாக எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நார்த்தன் சைடு தை வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா திக்காக இருக்கும், அப்படியே க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ல. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து நம்ம வந்து காஃபி ட்ரை பண்ணலாம். இந்த காஃபி கப் எடுத்து சூடி இருக்கு, ஐயா சூடாக தான் இருக்கு. ஸோ இந்த காஃபி கப்பு வந்து கோயம்புத்தூரில் வந்து நிறைய இல்லை, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கான்னு வேறு சொன்னாங்க. ஸோ இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் காஃபி போட்டு ஒரு 10 minutes வரைக்கும் உள்ளே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாக்லேட்லாம் வந்து அந்த காஃபி கூட மிக்ஸ் ஆயிடும். ஸோ வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த காஃபி நான் ட்ரை பண்ணும்போது இருக்கும் ஞாபகம் தந்தூரி சாய் நான் குடிச்சிருந்தேன். எங்கே தெரியுமா, பன்மால் பக்கத்தில் பர்மீஸில் நான் குடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அது குடிக்கல, ட்ரை பண்ணல. எஸ் நம்ம லாக்டவுனுக்குள்ளே போயிட்டோம், நம்ம எதுவுமே ட்ரை பண்ணல. சரி ஓகே, நம்ம இது ட்ரை பண்ணலாம். இனி கொஞ்சம் நேரம் இனி ஒரு 2-3 நிமிஷம் வச்சோன்னா இந்த சாக்லேட் வந்து இந்த காஃபி கூட மிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டனால அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நமக்கு இனி வரல. அந்த பிஸ்கட் நம்ம சாப்பிடும்போது தான் அந்த ஃப்ளேவர் வருது நமக்கு. இந்த பிஸ்கட் நம்ம சாப்பிடலாம் இங்கே இருக்கிறது. சூப்பர், சம ஆலோலு. சாக்லேட் கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த காஃபின்னு ஒரு சின்ன கசப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கசப்பு கூட வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்குது. அது வந்து ஒரு கசப்பும் ஒரு ஒரு ஸ்வீட்னஸும் மிக்ஸ் ஆகிட்டு வேற இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐயோ தீந்துடுச்சே. ஸோ ஓகே கேஸ், எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றது தான். அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த தைவடா ட்ரை பண்ணுங்கள், அந்த பொடி இட்லி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பட்டர் இட்லி வந்து அவங்க தான் வந்து கோயம்புத்தூர் லான்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சிக்னேச்சரான டிஷ் அது. எனக்கு தெரிஞ்ச அந்த இட்லி வந்து இனி சூடாக இருந்துச்சுன்னா மேலே வந்து பட்டர் போட்டு நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்லா ஒரு டெம்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவல்ஸ் பீருக்கு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், பாய்.